வணக்கம், இது சூப்பர் 30. இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. முதல் செய்தியாக, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென்று கனமழை கொட்டியது. இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலும் கனமழை வெளுத்து வாங்கியது. நகரின் தாழ்வான இடங்களில் கழிவுநீருடன் கலந்து மழைநீர் தேங்கி நின்றது. இதனிடையே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. ராமநாதபுரத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டிய நிலையில் வெள்ளிக்கிழமை கனமழை வெளுத்து வாக்கியது. தேனிக்கரை, பேராவூர், பட்டினம் காத்தான், அச்சுந்தன் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. காந்திபுரம், பாப்பநாயக்கன் பாளையம், புளியக்குளம், பீளமேடு, ஆர்எஸ்புரம், உக்கடம், டவுன்ஹால் உட்பட கோவை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், தேவாலா சுற்று வட்டார பகுதிகளில் மழை நீடித்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று 25 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், அந்த இரு மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, விருதுநகர், தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் எனவும், திண்டுக்கல், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களிலும் 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கரூரில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். அதேபோன்று மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருப்பூரில் நள்ளிரவில் பெய்த கனமழை காரணமாக KVR நகரில் 80 வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள KR நகர், தந்தை பெரியார் நகர் ஆகிய இடங்களில் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்ததில் ஜம்மனை ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதில் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள், ஆடைகள், உணவுப் பொருட்கள், குழந்தைகளின் பாட புத்தகங்கள் உள்ளிட்டவை நனைந்து சேதமடைந்தன. இடுப்பளவு தேங்கிய தண்ணீரில் நடந்தபடி பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். மழை வந்து பூரா வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் போயிடுச்சு. கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜு, இது வாஷிங் மிஷின்லேருந்து துணிமணியிலேருந்து எல்லாமே இதாயிடுச்சு. நாங்கள் ஆளுங்க மட்டும் மேலே தப்பிச்சுக்கிட்டோம். அந்த வாய்க்காலிலிருந்து வீடு ஃபுல்லாக இது வரைக்கும் இடுப்பளவு தண்ணி வந்துடுச்சு. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் கூறினர். தீபாவளி தொடர் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்கள் களை கட்டி உள்ளன. தீபாவளி விடுமுறையை கொண்டாட சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்துள்ளனர். தீபாவளி மற்றும் வார இறுதி என தொடர் விடுமுறை இருப்பதால் கொடைக்கானலுக்கு ஏராளமானோர் வருகை புரிந்துள்ளனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் மிதமாக கொட்டும் அழகை சுற்றுலா பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர். அருவியின் முன் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தீபாவளி லீவுக்காண்டி வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வர்ற வழி பூரா நல்லா நிறைய நீர்வீழ்ச்சிகளை பார்த்தோம். இப்போ வந்து கிளைமேட் வந்து லைட்டாக வெயில் வந்திருக்கு. கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது.
கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைபோதிய நிலையில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகில் செல்ல 2 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அதற்காக வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முக்கடல் சங்கமத்தில் ஏராளமானோர் குடும்பத்துடன் கடல் அழகை ரசித்தனர். தொடர் விடுமுறையை கொண்டாட குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கூட்டம் அலைபோதியது. ஏராளமானோர் அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். ரொம்ப நல்லா இருக்கு. 3 ஃபாஸ்ட்லயும் நல்லா தண்ணி விழுது. நேற்று நைட்டு 12:30 வரையும் குளிச்சோம். செமையா இருந்தது. தீபாவளி விடுமுறையை கொண்டாட உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விட்டு விட்டு மழை பெய்வதால் இதமான சூழலில் குழந்தைகளுடன் ஏராளமானோர் தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர்களை ரசித்து மகிழ்ந்தனர். நார்மலாக நாங்கள் வந்து வீட்டில் தான் கொண்டாடுவோம். சின்னதாக ஒரு சேஞ்சுக்காக வந்து தீபாவளி இங்கே கொண்டாடலாம் அப்படின்னு வந்திருந்தோம். இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஊட்டியில் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல், ரொம்ப சில்லுன்னு இல்லாமல், ரொம்ப சூடாகவும் இல்லாமல், கோயம்புத்தூர் இருக்கிற கிளைமேட் விட ரொம்பவே நல்லா கோல்டாக சில்லுன்னு காமாக இருக்குது. இதேபோல் பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாடு நாளை ஒட்டி எல்லை போராட்ட தியாகிகளை போற்றி வணங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு நாளையொட்டி எல்லையை பாதுகாக்க போராடிய தியாகிகளை வணங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாகாணம் என்ற பெயரிலான பெரும் நிலப்பரப்பு 68 ஆண்டுகளுக்கு முன்பு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு தற்போதைய தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தெற்கிலும் வடக்கிலும் பல இடங்களில் போராடி தமிழ்நாட்டின் எல்லையை காத்த மாவீரர்களின் தியாகத்தை போற்றும் நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழர் வாழும், தமிழர் பேசப்படும் பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைப்பதற்காக போராடிய அனைவரையும் எல்லைப் போராட்ட தியாகிகள் நாளில் போற்றி வணங்குவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தவேக தலைவர் விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை விரைவில் மீட்டு பாரதியின் கூற்றை போல் வான்புகழ் கொண்ட தமிழ்நாடாக மீண்டும் எழிர செய்திட உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைவர் விஜய் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், தமிழர் பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்க போராட்டம் நடத்திய எல்லை போராளிகளின் தியாகங்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்றும், தமிழர்களுக்கு என்று ஒரு தனி மாநிலம் பிறந்த இந்த நாளை வரலாற்று நினைவுகளுடன் தமிழ்நாடு தினமாக போற்றி மகிழ்வோம் என்றும் பதிவிட்டுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் காலை 10 மணிக்கு சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் MGR மாளிகையில் கூட்டம் நடைபெறும் என்று அதிமுக தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த செயலாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிசம்பர் மாத இறுதியில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேநேரம் கட்சியில் புதிய உறுப்பினர் அட்டை கொடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதனைத் தொடர்ந்து உட்கட்சி தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்தும் ஆலோசனை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாலையில் கொட்டப்பட்ட இறைச்சி கழிவுகளின் காட்சிகளே இவை. தீபாவளி பண்டிகையையொட்டி மதுரையில் இறைச்சி விற்பனை அமோகமாக நடைபெற்றது. இந்த நிலையில் சுமார் 50 டன் இறைச்சி கழிவுகள் வைகைக்கரை சாலையோரம் படித்துறை அருகே கொட்டப்பட்டதாகவும், துர்நாற்றத்தால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து நேரில் ஆய்வு செய்த மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் JCP இயந்திரம் மூலம் லாரிகளில் இறைச்சி கழிவுகளை அப்புறப்படுத்த உத்தரவிட்டார். இறைச்சி கழிவுகளை கொட்டியதாக கூறி 5 கடைகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வைகை ஆற்றை ஒட்டி பிளஸ் மாநகராட்சி ஃபுல்லாக 129 கார்பேஜ் வல்னரபிள் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல AI பேஸ்டு கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வேலையை வந்து துவக்க போகிறோம். வெறுசமா யார் குப்பை கொட்டினாலும் அவங்க மீது வந்து கடுமையான அபராதம் விதிப்பதோடு மட்டும் இல்லாமல், வணிக நிறுவனங்கள் மீண்டும் ஒரு முறைக்கு மேல தவறுல ஈடுபட்டுச்சுன்னா அவங்களுடைய ட்ரேட் லைசன்ஸ், சானிட்டரி சர்டிபிகேட்டை பர்மனண்டா கேன்சல் பண்ணிடுறதுக்கான அந்த அளவுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கையும் எடுப்பதற்கு வந்து நம்ம உத்தேசித்திருக்கோம். மீண்டும் இந்த தவறு நடந்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார்.